फ्रेंड्स वेलकम टू ग्रीन लीव समयल इनकी तिरुपति लड्डू दा செஞ்சிருக்கோம் ரொம்பவே ஈஸியா நம்ம வீட்லயே இத நம்ம செஞ்சிரலாங்க வாங்க இத எப்படி செஞ்சோம்னு வீடியோல போய் பார்த்துக்கலாம் ஒரு பவுல்ல 1/4 கப் அரிசி மாவு 1/4 கப் சர்க்கரை 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கரைச்சு ஒரு 10 நிமிஷம் இத ஊற விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டோம் இது ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த மாவு புளிக்கட்டும் மூடி வெச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்துல 1 கப் கல்கண்டு உடைச்சு வெச்சிருக்கோம் அத நான் இப்போ சேக்கறேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் கல்கண்டை நல்லா இதல நாம கரைச்சு எடுத்துக்கலாம் கல்கண்டு நல்லா இதலயே கரைஞ்சு வரட்டும் கல்கண்டு கரஞ்சிருச்சு சின்ன சின்ன கட்டிகள் மட்டும் தான் இருக்கு ஓரளவு நல்லாவே கரஞ்சிருச்சு கொஞ்ச நேரம் இது கொதிக்கட்டும் பாருங்க பாகு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நாம இதல வந்து அரை கம்பி பாகு மட்டுமே எடுத்தா போதும் லட்டுக்கு பிசுபிசுன்னு வருது பாத்தீங்களா ரொம்ப வந்து பாகு வரவேண்டாம் லைட் அரை கம்பி பாகு வந்ததுமே நாம அடுப்ப ஆஃப் பண்ணி வெச்சுக்கலாம் இந்த பாகை பாருங்க 15 நிமிஷம் ஆயிருச்சு எல்லாமே நல்லா கரஞ்சு பொன்னா இருக்கு இப்போ இதல நாம 1 கப் கடலை மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட ஒரு 1 பிஞ்ச் ரொம்பவே கம்மியா உப்பு சேர்த்திருக்கேன் எல்லாமே சேர்த்து நாம நல்லா இத கரச்சுக்கலாம் பால் தேவைப்படுற அளவுக்கு ऊती दा कलकनो इधर तन्नी ऊत्त कुड़ा दे तिरुपति लड्डूंगरा नाले पारंगे लड्डू वंदे मावे नल्ला तन्नी आदा इरकोनो उमल क्या बड़ो तेव पड़ता अवलो पाल ऊती कोंगे पाल बैंड आना निगे कुन्जो तन्नी कुड़ा सेत कला ना वंदे पाल दा इधर सेत रखे पारंगे நல்லா இத இப்போ கலந்து விட்டுட்டோம் இந்த அளவுக்கு தான் மாவு தண்ணியா இருக்கணும் அப்பதான் பூந்திகள் வந்து நல்லா நமக்கு வரும் ரொம்ப கெட்டியா பிசைஞ்சிராதீங்க இதுதான் கரெகட்டான கன்சிஸ்டன்சி ஒரு கடாயில நெய் ஒரு அரை கப் ஊத்தி இருக்கேன் திருப்பதி லட்டு நெய்யிலேயே தான் பொரிப்பாங்க ஆனா நான் அவ்வளவு நெய் ஊத்தல பாதி அளவு நெய்யும் பாதி ஆயிலுமா mix பண்ணி தான் பொரிக்க போறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்க நெய் கூட அதிகமா சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல சூடாயிருச்சு இந்த மாதிரி லட்டு கரண்டி ஒன்னு வெச்சுக்கோங்க அதுல நாம எடுத்து வச்ச மாவை அப்படியே சுத்தி ஊத்துங்க பாருங்க சின்ன சின்ன பூந்திகளா ரொம்பவே அழகா இருந்து முத்து முத்தா வருது பாருங்க இதே போல தேய்ச்சுக்கோங்க बूंदी नल्ला मुरुगी कुछ वेगनो नम साधा लड्डू वंदे अरा पदत्तले एडुपो आना तिरुपति लड्डू कुछ और ब्राउन कलर आरकुलिया अदनाले इद नल्ला वे मुरुगनुंगे अपदा नमल कंदा कलर करेक्टा कड़क्यो वे पारंगे कलर नल्ला ब्राउन आ इदे मादरी वरनो अपदा लड्डू के नल्ला आरकु कुछ मुरुगलावु इरुकनो पारंगे इप्पे इंद लड्डू इंद बूंदीगले ला ना एडुत्तर रे नल्ला कलर वंदे ब्राउन आ वंदिरुच्चु இதை எடுத்து ஒரு பிளேட்ல நாம கொட்டி வெச்சிடலாம் நம்ம எடுத்து வச்ச கல்கண்டு பாகுல பொரிச்ச இந்த பூந்திகளை எல்லாம் நான் இதல சேக்கறேன் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க இத நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிரலாம் அரை மணி நேரம் ஆயிருச்சு பாருங்க பூந்திகள் எல்லாம் நல்லாவே ஜீரா பாகுல ஊறிடுச்சு பாருங்க கொஞ்சம் கூட ஜீரா இல்ல பாருங்க எடுத்து வச்ச அளவு கரெக்ட்டா இருக்கும் 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் கல்கண்டு சேர்த்திருக்கோம் கரெக்ட்டா இருக்கு பாருங்க இப்போ இதல இருந்து நம்ம பாதி எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிட்டு வந்தறலாம் பாதி பூந்தி எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துருவோம் பாதி வந்து அப்படியே பூந்திகளாவே இருக்கட்டும் பாருங்க ஒன்னு பாதியமா மிக்ஸில போட்டு நாம அரைச்சிட்டு வந்திருக்கோம் இப்போ இத மீதமுள்ள பூந்திகள்ல
சேர்த்துக்கலாம் பாருங்க அரைச்சத மீதி உள்ள பூந்தில சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாங்க நாலு ஏலக்காய் நல்லா நுணுக்கி வச்சிருக்கேன் அதையும் இந்த லட்டோட சேர்த்துறலாங்க ஒரு கடாயில ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் ஒரு பத்து முந்திரி பருப்பை ஒன்னு ரெண்டா உடச்சு வச்சிருக்கோம் அதை இதுல சேர்த்துடலாம் ஒரு அஞ்சாறு கருப்பு திராட்சை அதையும் நான் இதுல சேர்த்துக்கிறேன் இது நல்லா வறுபடட்டும் பாருங்க முந்திரியும் திராட்சையும் நல்லா இதுல வறுபட்டு இருக்கு இப்ப நாம இதுல நம்ம கலந்து வச்ச இந்த லட்டு கலவைய நான் அப்படியே இந்த நெய்யில சேர்க்கிறேங்க இத நல்லா இதோட நெய்யோட நல்லா கலந்து விட்டோம்னா நல்ல ஒரு வடமா இருக்குங்க பாருங்க எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்ப நாம அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் லட்டு ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சு கொஞ்சம் சூடு இருக்கணும் அப்பதான் பிடிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும் நான் இதுல கொஞ்சமா கல்கண்டு தூவுறேன் எல்லாம் சேர்த்து நல்லாவே கலந்துக்கலாங்க இப்போ நாம இத லட்டா உருண்டை பிடிச்சுக்கலாம் நல்லா அழுத்தி பிடிங்க உங்களுக்கு எவ்வளவு பெருசா வேணுமோ நீங்க அவ்வளவு பெருசா பிடிச்சுக்கலாங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா லட்டு வந்திருக்குன்னு பாருங்க எவ்வளவு சூப்பரா நம்மளுடைய திருப்பதி லட்டுகள் ரெடி ஆயிடுச்சுன்னு நீங்களும் இதே போல உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ